இன்னைக்கு எம்எல்ஏ எம்பிஸ் நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களே நிறைய பேர் பட்டியல் வெளியிட வேணாம்னு சொல்லி லெட்டர் போட்டிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓப்பனாக சொல்கிறேன், இதுலேருந்து இருக்குது ஆயுதாவோட நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அக்கா அவங்களே வந்து பட்டியல் வெளியிட வேணாம்னு சொல்லி லெட்டர். அதாவது அரசு வந்து சலுகைங்கிற பேரில் நம்மளை வலுங்கடிச்சு மூடி சிவபிரகாசம் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து சமூகத்தை வந்து இரு சமூகத்திலேயே மோதல் ஏற்படும் விதமாக தொடர்ந்து பேசப்படாகாது, நாங்கள் வந்து பொய் வரலாறு மேற்கோள் காட்டி இந்த பேரை கேட்குறோம் அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு அந்த பேரை வேணால் நாங்கள் விட்டு கொடுத்துட்டு போயிடுறோம், நாங்கள் உரிமையில் கேட்க மாட்டோம் நாங்கள் கிடையாது. அதாவது நீங்கள் வரலாற்று ஆய்வாளர் தானே, ஏன் வரலாற்று ஆய்வாளருங்கிறீங்க வந்து பொது நாங்கள் பலமுறை உங்களை கூப்பிட்டோம், பலமுறை வரலாற்று ஆய்வாளர் கூப்பிட்டுவாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்க, மேலும் வந்து போலீஸ் முறையிட்டு ப்ரொடெக்ஷன் வாங்கிக்கலாம், ஹால் நீங்கள் சொல்கிற இடத்துக்கே புக் பண்ணிக்கலாம், அது போல் வீடியோ கவரேஜ் மட்டும் பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் சோழர் சோழருங்கிறீங்க, எந்த வகையில் எப்படி சோழர்? அனைத்து தமிழ் சமூக நண்பர்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மல்லரினம் தேவேந்திர உளவியலாளர் உறவுகளுக்கும் வணக்கம். நான் சரவணவேல் பாண்டியன், கோயம்புத்தூர்லேருந்து. வெகு நாட்களுக்கு பிறகு ஒரு காணொளி. இந்த ஆண்டின் இறுதி தருணத்தில் நம்ம இருக்கிறோம். எதிர்வரும் ஆண்டை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம், நாம் இளைஞர்கள் முனைப்புடன் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் எதுவாக இருக்கணும், நம்மளோட இலக்கு என்னவாக இருக்கணும், அது சமயம் ஒரு சில கருத்துக்கள். இன்றைக்கு தேவேந்திர குலவேளாளர் அரசாணை நமது மிக பெரும் வாழ்நாள் கோரிக்கை. இன்றைக்கு இன்றைக்கு ஆட்சியாளராக இருக்கக்கூடிய அரசினால் பரிந்துரை செய்யப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இது முழு செயல் வடிவம் பெற்று அரசாணையாக விரைவில் வெளிவரும், அதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. அதுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இரண்டாவது, தேவேந்திர உளவியலாளர் அரசாணை மற்றும் பட்டியல் வெளியேற்றம், இது இருவேறு கோரிக்கைகளாக இன்றைக்கு இருந்துட்டு இருக்கு. இது ரெண்டையும் ஒட்டுக்கா வாங்க முடியுமா அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் கிடையவே கிடையாது. இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து பரிந்துரை செய்திருக்கிறது தேவேந்திர உளவியலாளர் அரசாணையை மட்டும்தான், அதற்கான ஜிஓ மட்டும்தான் வரப்போகுது. தேவேந்திர உளவியலாளர் அரசாணையை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாழ்வாதார இது பெயர், நம்மளோட வாழ்வியலோட பின்னி பிணைஞ்சிருக்கிற பெயர், பழமையான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அது போக அரசு தரப்பிலிருந்தே ஆந்த்ரோபாலஜி சர்வே பண்ணியிருக்காங்க. முறைப்படி அந்த சர்வேயெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இது ஆய்வு செய்யப்பட்டு உறுதி செய்யப்பட்டு தமிழக அரசினால் அமைக்கப்பட்ட ஹன்ஸ்ராஜ்வர்மா குழு, அந்த குழுனால் இது உறுதி செய்யப்பட்டு பின்பு இது மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. தேவேந்திர குலவேலர் அரசாணை கிட்டத்தட்ட வெற்றியடையப்பட்ட ஒரு விஷயம். உன்னி அரசாணையாக வந்தால் அந்த வெற்றியை நம்ம சந்தோஷமாக கொண்டாட போகிறோம், அவ்வளோதான், இதில் மாற்றிக்கிறது கிடையாது. பட்டியல் வெளியேற்றம் என்பது எப்படி அதை செயல்படுத்துவது, இதை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பண்பாட்டு தளங்கள் இருக்கிற ஆய்வாளர்கள் மற்றும் அரசு துறையில் இருக்கிற முக்கியஸ்தர்கள் அதிகாரிகள் கிட்ட நான் பேசினதுக்கப்புறம் தான் இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா நான் வந்து தப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பதிவு செய்யும் பொழுது பொதுத்தளத்தில் சொல்லும் பொழுது ஒரு விஷயம் தப்பாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர்த்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அண்ணன் மாமல்லன் கனகமுத்து அண்ணன் அவர்கள் ஒரு வீடியோ பதிவு செஞ்சுருந்தாங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போது தேவேந்திர குலவேளாளர் அரசாணை என்பது தனி ஒரு ப்ராஜெக்ட், பட்டியல் வெளியேற்றம் என்பது தனி, உண்மையாகவே அப்படி தான். தேவேந்திர குலவேளாளர் அரசாணைக்கு எப்படி மக்கள் தன்னெழுச்சியாக ஒரு கிராமமாக பட்டி தொட்டி எங்கும் இந்த கோரிக்கை சென்றடைஞ்சு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை தமிழக அரசுக்கு கொடுத்து, இது அரசியல், இன்றைக்கு இது அரசியல் காக்கப்பட்டாலும் இது வந்து இன்றைக்கு அரசாணையாக வரக்கு தயாராக இருக்குது. பட்டியல் வெளியேற்றம் எந்த அளவுக்கு போயிருக்கு, இது உண்மையாகவே எல்லா கிராமங்களையும் சென்றடைஞ்சிருக்கா, மக்கள் மத்தியில் பட்டியல் வெளியேற்றம் பாமர மக்களுக்கு போயிருக்கா அப்படின்னு கேட்டால், நீ எல்லாரும் மனசாட்சியோடு சொல்லணும், பட்டியல் வெளியேற்றம் என்பது பாமர மக்களிடையே இதை எந்த ஒரு கிராம இளைஞனும் கொண்டு போய் சேர்க்க கிடையாது. வெறும் வலைதளங்களில் அந்த கட்சியை விமர்சனம் பண்ணிட்டு இந்த கட்சியை விமர்சனம் பண்ணிட்டு பேசுகிறோம் ஒழிய பட்டியல் வெளியேற்றத்தை பற்றின முழு பிரச்சாரங்களையும் அந்தந்த கிராமங்களையும் அந்தந்த இளைஞர்கள் மேற்கொள்ளவே கிடையாது. பட்டியல் வெளியேற்றத்தை எப்படி மக்கள் போராட்டமாக மாற்றுறது, இதை எப்படி வந்து அரசு ஆணையாக நம் பெறுவது, எளிதில் பெறுவது, சீக்கிரம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அரசாணை வாங்கின மாதிரியே தான் பட்டியல் வெளியேற்றம் ப்ரொசீஜரும். இது முறைப்படி நாடாளுமன்றத்தில் இருந்து இது ஒரு அரசாணையாக வெளியிடப்பட வேண்டும், அது ஒரு அரசு வரையறைக்கு உட்பட்டது. இது வந்து
ஆதிராவிடர் நலத்துறை அமைச்சகம் மூலியமாக இது மிக பெரும் ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே விவாதத்திற்கு வைக்கப்பட்டு இது ஒருமித்த குரலாக ஒருமித்த கருத்தாக நிறைவேற்றப்பட்டு அதுக்கப்புறம்தான் இது அரசாணையாக வெளியிடப்படும். இது இங்கே தமிழகத்திலே இருக்கக்கூடிய தமிழக அரசினால் பரிந்துரை செய்யப்பட்டு பிறகு மத்திய அரசுக்கு இந்த பேப்பர் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம்தான் வந்து பட்டியல் வெளியேற்றம் என்ற அந்த இலக்கை நாம் அடைய முடியும். இதில் மாற்று கருத்து கிடையாது, இதுதான் ப்ரொசீஜரு. இது எப்படி தேவேந்திர உலகில் அரசாணைக்கு ஆந்த்ரோபாலஜி சர்வே பண்ணாங்க, அதே மாதிரி பட்டியல் வெளியேற்றத்துக்கு முறைப்படி அரசு தரப்பிலிருந்து மக்களிடம் நேரடியாக சென்று மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கட்டாயம் ஆய்வு செஞ்சு மட்டும்தான் பட்டியல் வெளியேற்றம் கொடுப்பாங்க. தேவேந்திர உலகில் அரசாணை மத்திய அரசு இன்றைக்கு கொடுக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது பட்டியல் வெளியேற்றத்தையும் அதையும் இதையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பட்டியல் வெளியேற்றம் முழுக்க முழுக்க ஒரு தனி ஒரு அரசாணை, தனி ஜீவோ. இன்றைக்கு பட்டியல் வெளியேற்றம் வந்து சாத்தியம்னு சொல்கிறீங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவங்களோட வாய்ஸை தான் வந்து கட்டாயம் கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணுவாங்க. இன்னைக்கு எம்எல்ஏ எம்பிஸ் நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களே நிறைய பேர் பட்டியல் வெளியேற்ற வேணான்னு சொல்லி லெட்டர் போட்டிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் உண்மை. அப்போது மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நம் சமூகத்தவர்களே வந்து இன்க்ளூடிங் நான் ஓப்பனாக சொல்கிறேன் இதில் என்ன இருக்குது, ஆயுதாவோட நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அக்கா அவங்களே வந்து பட்டியல் வெளியேற்ற வேணான்னு சொல்லி லெட்டர் போட்டிருக்காங்க ஆயுதாவோட அமைச்சகத்துக்கு. அப்போது இத்தனை குளறுபடிகள் இங்கே இருக்குது. இதில் யாரும் வந்து சண்டை போடுறதுக்கு இரு கட்சிகளிடையே நம் சமூகத்தில் இருக்கிற சிறு குறு கட்சிகளிடையே வந்து பிரிவினை மோதல்கள் பிரிவினை பேச்சு விமர்சனம் செய்கிறதுக்கெல்லாம் யாருக்கும் இதில் இடமே கிடையாது. எல்லாரும் ஒரு சமூகத்திற்காக ஒரே நம் சமூகத்திற்கான எதிர்காலத்திற்காக சமூகத்திற்கான மேம்பாட்டுக்காக சமூகத்திற்கான வளர்ச்சிக்காக தான் எல்லாருமே பாடுபடுறோம். இதில் யாருக்கும் எந்த வகையிலும் பிரிவினை கிடையாது. எல்லாரும் வந்து அண்ணன் தம்பிகள், சித்தப்பா பெரியப்பா, அண்ணன் தம்பி பெரியமக்க சித்தப்பமக்க தான். யாருக்கும் இங்கே எங்கே முரண்பாடு வருதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் வலைதளங்களை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கட்சிக்குள்ளேயே நம்ம இருக்கிற சின்ன சின்ன கட்சிக்குள்ளேயே சின்ன கட்சிகள் நமக்கு இருக்கிற பிரிவினைகளை வந்து மாற்று சாதியினர் கரெக்டாக தெரிஞ்சு கொண்டு தெளிவாக வந்து நம்மளைய பயங்கரமாக நம்மளை எப்படி வந்து அதாவது வெறுப்பேற்றி விட்டு நமக்கிடையே வந்து சண்டையை மூட்டி விடுறது, அதுக்கப்புறம் அவங்கள ஒருத்தரை வந்து மேலே தூக்கி பேசுறது, ஒருத்தங்களை கீழே தூக்கி பேசுறது, இந்த மாதிரி தொடர்ந்து பல விஷயங்களை வந்து பண்ணிட்டு வராங்க. இதுக்கு நம்ம எது நமக்கு இது பிரச்சனையாக இருக்கு, நமக்குள்ள ஒற்றுமை இல்லை, நமக்குள்ளே வந்து நம்ம அண்ணன் தம்பிக்குள்ளேயே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா அப்போ மாற்று சாதியினருக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம்னு எனக்கு தெரியல. மாற்று சாதியினர்களோடையும் சண்டை தான் போடுறோம், சொந்த சாதிக்குள்ளேயும் சண்டை தான் போடுறோம். தேவேந்திர உலகளாவிய சமூக இளைஞர்களுக்கு நான் வைக்கக்கூடிய இந்த 2021க்கான நமது திட்டம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, பொருளாதாரத்தில் மேம்படுவது மற்றும் பட்டியல் வெளியேற்றம் சம்பந்தமான விழிப்புணர்வை பட்டியலொட்டி எங்கும் பரப்புவது, இதுதான் நம்மளோட முனைப்பாக இருக்கணும். இன்றைக்கு எப்படி தேவேந்திர உலகளாவிய அரசாணை இன்றைக்கு அனைத்து கட்சியினர்களும் பேசப்பட்டு இன்றைக்கு கொடுக்கும் தருவாயில் இருக்குதோ அதே மாதிரி பட்டியல் வெளியேற்றம் இது மிகப்பெரும் ஒரு விஷயமாக மக்கள் போராட்டமாக பட்டி தொட்டியமும் கிராமமெங்கும் வந்து வரணும். கட்டாயம் அரசுக்கு இது மிகப்பெரிய ஒரு தாக்கமாக அழுத்தமாக இருக்கும் பொழுது தான் இந்த பட்டியல் வெளியேற்றம் எளிதாக வந்து நம்ம அடைய முடியும். அதுக்கு முன்னாடி எல்லா சமூகத்திற்கும் எல்லா தமிழ்ச்சாதிகளுக்கும் தமிழர் அல்லாதவர்க்கும் தான் சார்ந்த சமூகத்திற்கு அரசு தரப்பில் பேசக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் வந்து எம்எல்ஏவாகவும் எம்பிஸாகவும் நிறைய பேர் இருக்காங்க. நம் சமூகத்திற்காக நம் சமூகத்தின் நலனுக்காக சமூகத்தின் எதிர்காலத்துக்காக பேசக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளை நீங்கள் எத்தனை பேர் இது வரைக்கும் தேர்ந்தெடுத்திருக்கீங்க, எத்தனை பேரை எலெக்ஷனில் வந்து நிறுத்த போகிறீங்க, நமக்காக பேசக்கூடிய நாம் சார்ந்த நம்பிக்கையுள்ள மக்கள் பிரதிநிதிகளை எத்தனை பேர் இது வரைக்கும் தேர்ந்தெடுத்திருக்கோம், சும்மா வலைதளங்களில் வந்து விமர்சிச்சுக்கிறோம் பேசிக்கிறோம் அப்படியே எல்லாரும் போயிடுறோம். நம்ம சமூகத்தின் எதிர்காலம் கருதி சமூகத்தின் இன்னைக்கு அரசு தரப்பில் நமக்கான கோரிக்கையை வைக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் எத்தனை பேர் இருக்காங்க இந்த சாதியில், எத்தனை பேர் சமூகத்திற்காக சமூகத்தின் மேம்பாட்டிற்காக சமூகத்தின் எதிர்கால வளர்ச்சி கருதி யார் வந்து இந்த சமூகத்தை நம்மளோட கோரிக்கையை வந்து மக்களிடத்தில் வந்து அந்த பார்லிமெண்ட்டில் எம்எல்ஏவாகவும் எம்பிஸாகவும் எத்தனை பேர் இருக்காங்க கேட்குறேன். அப்போது நம்ம வந்து இருக்கிற நம்ம யாரையும் இங்கே உருவாக்குறதுக்கு யாரையும் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இல்லை, ஆனால் இருக்கிறவங்களை விமர்சனம் பண்ணிட்டு அப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணியிருக்கலான்னு பேசிட்டு தான் இருக்கோம். நம் பட்டியல் வெளியேற்ற புரட்சியை வந்து அந்தந்த கிராமத்தில் அந்தந்த இளைஞர்கள் மேற்கொள்ளுங்க. முதல்ல
தமிழ் சாதியில் எல்லா தமிழ் சமூகத்திற்கும் ஒரு வணிக பின்பலம் இருக்குது. எல்லா தமிழ் சமூகத்துக்கும் அதாவது பொருளாதார ரீதியாக உதவுறக்கு பின்பலம் வச்சுருக்காங்க. எல்லா தமிழ் சமூகத்துக்கும் வந்து கல்வி படிப்புக்கு உதவி செய்கிறதுக்கு பின்பலம் வச்சுருக்காங்க. நம்ம சமூகத்தில் அந்தந்த கிராமங்களில் ஒரு ஒரு இளைஞர்களும் ஒன்று கூடி நமக்கான வணிக குழுக்களை உருவாக்க வேண்டும், நமக்கான கல்வி செலவிற்கான ஃபண்ட்ஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும், ஃபண்ட்ஸை வந்து நம்மளே வந்து கூட்டு முயற்சியில் வந்து சேமிப்புகளை உருவாக்க வேண்டும். தலைமுறைக்கான வணிக பின்பலத்தை உருவாக்குறதுக்கான அத்தனை வேலைகளிலும் அந்தந்த கிராமத்தில் இருக்கிற இளைஞர்கள் ஈடுபடுங்க. கட்டாயம் பொருளாதார வளர்ச்சி மட்டும்தான் ஒரு சமூகத்தின் அடிப்படை வளர்ச்சியாக இருக்கும். அது ஆமாம், அதுதான் உண்மை. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டாலும் சரி, பொருளாதாரத்தில் மேம்படுவது, அதாவது அரசியலை பேசுங்க, பொருளாதாரத்தில் எப்படி மேம்படுறதுன்னு சொல்லி வலைதளங்களில் பதிவு செய்யுங்க, முகநூல் தளங்களில் பேசுங்க. உண்மையாக உங்களோட நம்மளை மேம்படுத்தும், பார்க்குறவங்களுக்கும் வந்து இது மூலிமா நிறையா வந்து ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அதை விட்டுட்டு சொந்த சாதிக்குள்ளே விமர்சனம் பண்ணுறதை விட்டுருங்க. எல்லாரும் அண்ணன் தம்பி தான், சித்தப்பங்க பெரியப்பங்க தான், நமக்குள்ளே இதெல்லாம் வேண்டாம். எதிர்வரும் 2021 சந்தோஷமாக ஒற்றுமையுடன் எல்லாரும் கட்சி இயக்கம் பாகுபாடின்றி வேறுபாடின்றி இந்த பட்டியல் வெளியேற்றம் என்றும் இந்த பட்டியல் வெளியேற்றம் அடைஞ்சு இந்த பட்டியல் என்னும் சிறையை உடைத்தறிந்து நமக்கான அரசியல் அதிகாரத்தையும் பொருளாதாரத்தில் ஈட்டுவதையும் கட்டாயம் இந்த 2021 நமது இலக்காக முழு மூச்சாக ஒரு தேவேந்திரனும் தமிழகம் எங்கும் பட்டி எங்கும் இருக்கும் அத்துணை தேவேந்திர உலக இளைஞர்களின் நோக்கமாக இருக்கணும். கட்டாயம் பொருளாதாரத்திலையும் அரசியல் ரீதியாகவும் நம் மேம்பட்டுட்டாவே நம் சமூகம் கட்டாயம் எழுந்து நின்றுவிடும். நமக்கான இலக்கை கட்டாயம் நம்ம அடைஞ்சிட முடியும், கட்டாயம் உண்மையாக அடைஞ்சிடலாம். அதை விட்டுட்டு நம்ம வலைதளங்களில் வந்து பேசுறது மூலியமாகவும் புரட்சி செய்கிறது மூலியமாகவும் கட்டாயம் அடைய முடியாது. ஒரு ஒரு கிராமத்துக்கும் போயிட்டு மக்கள் மத்தியில் இந்த பட்டியலிட்ட சம்பந்தமாக விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, அதுபோக இன்றைக்கு நிலக்கிழார்களாக இருந்தோம் அப்படின்னா அதில் மேலும் வந்து பயிர் தொழில் செய்கிறத தவிர வேற என்ன அதை வச்சு சம்பாதிக்கலாம், கால்நடை வளர்ப்பில் ஈடுபடலாம், அதுபோக நிறையா விஷயங்களை வந்து நம்ம கட்டாயம் பேசுவோம். ஃப்யூச்சரில் வந்து அது சம்மந்தமாக வந்து நிறையா ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அரேஞ்ச் பண்ணலான்ட்டு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். கட்டாயம் அதுக்கான வேலைகளை தொடங்குவோம். அதுபோக இன்னொரு விஷயம் என்னென்னா, கோயம்புத்தூர் பகுதியில் இருந்து தொடர்ந்து வலைதளங்களில் சிவபிரகாசம் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து சமூகத்தை வந்து இரு சமூகத்திலேயே மோதல் ஏற்படும் விதமாக தொடர்ந்து பேசிட்டு வராரு. நான் கோயம்புத்தூர் பகுதியில் தான் இருக்கேன், நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கோயம்புத்தூர் தான், என்னோட நண்பர்கள் 90% பேர் மாற்று சாதியினர், சில பேர் முக்காவாசி பேர் உங்கள் சாதியினர் தான், யாரும் வந்து அப்படியெல்லாம் எங்கள் கிட்டலாம் பழகிறதில்ல, நாங்கள் ஒற்றுமையுடன் நண்பர்களாக இன்றைக்கும் வந்து இருந்துட்டுருக்கோம். நீங்கள் பேசுறதெல்லாம் பார்த்தா இரு சாதியிடையே வந்து சாதிய மோதலை தூண்டி விடுவது, பொய் வரலாறுகளை கூறிக்கொண்டு சாதிய மோதலை தூண்டி விடுவது உங்கள் மூலியமாக தான் சொல்லி நான் நினைக்கிறேன். அதாவது நீங்கள் பெரிய வரலாற்று ஆய்வாளர்னு சொல்லிக்கிறீங்க, 2 முன்னாடியே வந்து 1.5 வருஷம் கருவிக்கும், 2 இதோட 2 ஆச்சு, 2 முன்னாடியே சித்திரைமேலி மரபியல் மற்றும் பண்பாட்டு ஆய்வுக்குழு சார்பாக பேரூர் மடம் சார்பாக வந்து உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அதாவது என்னென்னா, இந்த பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம், நீங்கள் முறையான வரலாற்று ஆவணங்களை கொண்டு வாங்க, வரலாற்று ஆய்வாளர்களை கூட்டிகிட்டு வாங்க. அப்படி நான் எங்களுக்கு வந்து இந்த பெயர் வந்து பொருந்தாது, நாங்கள் ஆவணங்களை வச்சு பேசலாம், பெயர் பொருந்தாது, சூட்டபிள் ஆகாது, நாங்கள் வந்து பொய் வரலாறு மேற்கோள் காட்டி இந்த பெயரை கேட்குறோம் அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு அந்த பேரை வேணால் நாங்கள் விட்டு கொடுத்துட்டு போயிடுறோம், நாங்கள் இனிமேல் கேட்க மாட்டோம், நாங்கள் பேசிக்கிறோம்னு சொன்னோம். இப்போ வரைக்கும் வர கிடையாது. அதாவது நீங்கள் வரலாற்று ஆய்வாளர் தானே, ஏன் வரலாற்று ஆய்வாளருங்கிறீங்க? வந்து பொது நாங்கள் பல முறை உங்களை கூப்பிட்டோம், பல முறை ஃபோன் பண்ணி கூப்பிட்டாச்சு, பல முறை வந்து பிளாக் பண்ணிட்டீங்க, ஃபோனை வந்து கட் பண்ணி துண்டிச்சிட்டீங்க, கூப்பிட்றவங்க எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டீங்க. இப்போ வரைக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது, அதுக்கு கேட்டதுக்கு பதில் கிடையாது, விவாதம் செஞ்சு இது முடிவெடுத்துக்கலான்னு கேட்டால் அதுக்கும் ஒருமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. வரலாற்று ஆய்வாளருங்கிறீங்க, நேரடியாக விவாதம் செஞ்சு முடிவெடுத்துக்க வேண்டியதானே, தெளிவாக வரலாற்று அந்த அசம்பிளியில் அந்த உட்கார் அசம்பிளியில் வரலாற்று ஆய்வாளர் கூட்டுவாங்க, எல்லாத்தையும் கூட்டுவாங்க. மேலும் வந்து போலீஸில் முறைப்படி ப்ரொடெக்ஷன் வாங்கிக்கலாம், ஹால் நீங்கள் சொல்கிற இடத்துக்கே புக் பண்ணிக்கலாம், அதுபோல் வீடியோ கவரேஜ் ஃபுட்டேஜ் எடுத்துக்கலான்னு இத்தனையும் வச்சோம், இத்தனையும் பேசணும். உண்மையாகவே அந்த கோரிக்கையில் வீடியோ கவரேஜ் ஃபுட்டேஜ் எடுத்துக்கலாம், முறைப்படி வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சொல்லி இது பண்ணிக்கலாம், முறைப்படி ஆவணங்களை வச்சு வரலாறு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு
ஆனா இவர் வந்து இருக்கும் இளைஞர்களை வந்து வேணுன்ட்டே வந்து தூண்டி விட்டுட்டு சாதிய சிக்கல ஏற்படுத்தி விட்டு நல்லா இருக்கிற சமூகத்து ரெண்டு சமூகத்துக்கிடையே சண்டை ஏற்படுத்தி விட்டு தெரியுறீங்க. கோயம்புத்தூர்ல நாங்கெல்லாம் வந்து நல்ல இணக்கமா நண்பர்களா இருந்துட்டு இருக்கோம், உங்களை மாதிரி ஆளுனால எல்லாத்துக்கும் வந்து தேவையில்லாத மன வருத்தம் ஏற்பட்டு இருக்கு. நீங்க சோழர் சோழருங்கிறீங்க, எந்த வகையில எப்படி சோழர்? சேவூர் பகுதியில் இருக்கிறீங்க, ஒரு குடும்பம் தான் இருக்கிறீங்க, நீங்க சோழர் இளவரசருங்கிறீங்க. நாங்க பிரபுக்குமார் பட்டக்காரர் வந்து அவரு முந்தைய பல்லாவளையம் என்றக்கூடிய இன்றைக்கு செல்வகுமார் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கிறாரு. மரபு வழியா அவங்க பட்டக்காரராக இருக்கிறாங்க, அவங்க சும்மா எல்லாம் பட்டக்கார் கிடையாது. 60 கிராமத்துக்கு அவங்க தலைவராக இருக்கிறாங்க. எங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற 60 கிராமத்துக்கும் மடம் தான் ஹெட் ஆஃபீஸ். அங்க இருக்கிற எல்லாத்துக்கும் அவங்க 4 வம்ச பட்டக்காரன் தான் தலைவர். அவரு சோழிய பல்லர்களுக்கு அவர் தான் தலைவராக இருந்துட்டு இருக்காரு. அவர் அவங்க தாத்தா முப்பாட்டம் பாட்டம் பூட்டம் போத கொண்டு அவங்க வந்து பட்டக்காரராக வந்துட்டு இருக்காங்க, சோழ வம்ச பட்டக்காரராக இருக்காங்க. நீங்க இதுக்கு அப்படிங்கிறீங்க, சித்திரமேலி ஆய்வுக்குழு சார்பாக வந்து நாங்கள் அவர் முறைப்படி வந்து அவர் சோழர் அப்படிங்கிறதுக்கான ஆவணங்களை வந்து வெளியிட்டா நீங்கள்லாம் என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல, அது நமக்கு தேவையில்லை, அது அப்புறம் பேசலாம். அதாவது அந்த சிவபிரகாசம் அண்ணா நீங்கள் வந்து பண்ணுறது வந்து சரியில்லை, தொடர்ந்து வந்து சமூக வலைத்தளங்களில் எங்கள் எங்கள் சாதியை பற்றி பேசாதீங்க, உங்களுக்கு வேளாளர் வந்து வேளாளர் பெயர் கொடுக்கக்கூடாது அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட போய் சொல்லுங்கள், அதை விட்டுட்டு வலைத்தளங்களில் வந்து அடுத்த சாதியை இழிவுபடுத்தி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, இதுதான் உங்கள் சாதியோட மாண்பான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கான நிலைப்பாட்டை நீங்கள் வந்து கவர்மெண்ட்டு டைரெக்டாக வந்து சொல்லுங்கள், அப்போஸ் பண்ணுங்கள், கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுங்கள். நாங்கள் எங்களுக்கு வேணுங்கிறத முறைப்படி ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டது, ஆந்த்ரோபாலஜி சர்வே எடுத்தாங்க, அதுபடி கொடுக்குறாங்க, நான் வாங்கிக்கிறேன். இன்றைக்கு அந்த மேற்கு பல்லாவளையம் என்கிற அன்ற இன்றைக்கு இருக்கிற செல்வபுரம் கிராமத்தில் ஒரு வீட்டில் வந்து சித்திரமேலி மரபியல் மற்றும் பண்பாட்டு ஆய்வுக்குழு சார்பாக ஆய்வு செய்யப்பட்டது. அந்த ஆய்வு வந்து ரொம்ப வந்து இதுவரைக்கும் வலைதளங்களில் பார்த்த டாக்குமெண்ட்ஸை விட அந்த வீட்டில் இருந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்களை பிரமிப்பு காலத்திருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா 1922 இதில் சோழிய தேவேந்திர குலவேளர் அவங்க வீட்டில் வந்து பத்திரப்பதிவு இருக்குது, பிரிட்டன் சிக்னேச்சரோடு இருக்குது. 1925 இருக்குது, 1933, 1935, 1936 இந்த மாதிரி கிட்டத்தட்ட பல்வேறு ஆவணங்கள் அவங்க வீட்டிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து வாழ்வியலோட மரபியலோட தொடர்புடைய பேரை நாங்கள் வாங்குகிறோம், இதில் யாருக்கு எந்த பிரச்சனையும் தெரியல. வரலாற்று ஆய்வுங்கிற பேரில் அதை எப்படி நம்ம வந்து வரலாறு பேசினா மட்டும் 17ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டு நீங்கள் வரலாறு பேசினா மட்டும் எந்த நூற்றாண்டுக்கு வேணால் போய்கிறீங்க? உதாட்டிய 19ஆம் நூற்றாண்டு புத்தகத்தை கொண்டு வந்து போட்டு இதில் உங்கள் வரலாறு இருக்குங்கிறீங்க, 20ஆம் நூற்றாண்டு புத்தகத்தை போட்டு நீங்கள் தான் சோழருங்கிறீங்க, எப்படி அது? நமக்கு மட்டும் வந்து வரலாறு பேசுகிறப்ப கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது, உங்களுக்கு வரலாறு பேசுகிறப்ப எப்படி வேணால் நீங்கள் யூ-டர்ன் போட்டு லெஃப்ட் போட்டு ரைட்டு போட்டு வருவீங்க? நீங்கள் வரலாற்று ஆய்வாளர் தானே, நீங்கள் சோழர் உள்ள இளவரசர்னா நேரடியாக விவாதம் செஞ்சு நீங்கள் உங்களுக்கு அந்த வேளாளர் பேருக்கோ வேளாளர் பேர் வந்து உங்களுக்கு மட்டுமே சொந்தமானதே, மாற்று சாதியினருக்கு சொந்தம் இல்லைன்னா நேரடியாக விவாதம் செஞ்சு பேசிக்க வேணும் தானே. அது எதுக்கு வலைதளங்களில் போயிட்டு சில்லியை வந்து அடுத்த ரெண்டு சாதிக்கும் கொம்பு சீவி விட்டு சண்டை இளைஞர்கள் மத்தியில் சண்டையை பண்ணி விட்டுட்டு எல்லாரும் இணக்கமாக வாழ்கிறோம். நம்ம ஒரு கோரிக்கையை பல வருஷமாக ஆண்டாண்டு காலமாக வாழ்வாதார கோரிக்கையை வைக்கிறோம், அதை நாங்கள் அரசுகிட்ட வச்சு மத்திய அரசு பரிந்துரை செஞ்சு கொடுத்துட்டு போதும், அதை நாங்கள் வாங்கிட்டு போகிறோம். உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்கள்கிட்ட ஆவணம் இருந்தால் ப்ரொசீட் பண்ணிட்டு கேஸ் போடுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு ஏன் வந்து ரெண்டு சாதிக்கும் சண்டையை ஏற்படுத்தி விட்றீங்க? எனக்கு புரியல சுத்தமாக. இது இந்த மாதிரி போக்கை வந்து நீங்கள் தவிர்த்துக்கோங்க, இது நல்லா இல்லை. கொங்குமண்டலத்தில் தான் நம்மளும் இருக்கிறோம், எல்லோரும் நல்லா ஒரு இணக்கமாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நீங்கள் இப்போ சொல்கிறது எனக்கு தெரியல, அதான் உங்கள்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதான் நீங்கள் பெரிய வரலாற்று ஆய்வாளர் தானே, நேரடியாக வந்து விவாதம் செஞ்சுக்கலாம்ல, எதுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு சாதிகளையும் கசப்பான ஒரு விஷயத்தை ஏற்படுத்திட்டு? நீங்கள் வசிக்கிற பகுதியில் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து சோழ இளவரசன்னா உங்களுக்கு என்ன இருக்குது? எந்த கோயிலில் மரபுரிமைதாரராக இருக்கீங்க? எந்த கோயிலில் வந்து நீங்கள் மிட்டா மிராசிகளாக இருக்கீங்க? எங்கே வந்து எந்த கோயிலில் தர்மகர்த்தாவாக நீங்கள் இருக்கிறீங்க? எந்த ஊரோட சபைக்கு நீங்கள் வந்து தலைவராக இருக்கிறீங்க? இப்படி இத்தனை கேள்விகள் இருக்குது நம்மக்கிட்ட, அது நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு தனிப்பட்ட விஷயம் நீங்கள் சொல்லிட்டு போங்க, அதுக்காக வந்து ஒரு குறிப்பிட்ட நபரை விமர்சனம் செய்வது இந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. சொந்த அடுத்த சாதியை வந்து விமர்சனம் செய்யறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது, சரிங்களா? உங்க சாதிக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு, உங்க சாதிக்குன்னு ஒரு குலப்பெருமை இருக்கு, அதை நீங்க வச்சுக்கோங்க. தமிழ் சமூகத்தில் இருக்கிற எல்லா சாதிக்கும் பல்வேறு பழக்க வழக்கங்கள், பல்வேறு வாழ்வியல் முறைகள், பண்பாட்டு அடையாளங்கள்லாம் இருக்கு. நான் இப்ப இன்னைக்கு வந்து வேளாளர்னா என்னோட குலத்தொழில் வேளாண்மை தொழில், நான் வந்து பரம்பரையாக வாழையடி வாழையாக என்னோட பத்திரப்பதிவில் எங்கள் தாத்தா பேரில் கருப்பண்ண பண்ணாடின்னு இருக்குது. தேவேந்திர குல வேளாளர் சாதி கருப்பண்ண பண்ணாடி தான் எங்கள் வீட்டு பத்திரப்பதிவு இருக்குது, 1935 இருக்குது. இதே மாதிரி கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க எல்லா பேர்லையும் வந்து அப்படி தான் இருக்குது. தென் தமிழகத்தில் இருக்கிற எல்லா பேர்லையும் குடும்ப தேவேந்திர குல வேளாளர் குடும்பம் அப்படி தான் இருக்குது. அதாவது வாழ்வியலோடு தொடர்ந்து பயன்படுத்திட்டு வராது, அப்பா தாத்தா பாட்டம் பூட்டம் அப்படி பயன்படுத்திட்டு வருவாங்க, நாங்கள் பயன்படுத்துகிறோம், புதுசாக யாரும் வந்து பேர்லாம் கேட்கல. இதனால வரலாற்று பிள்ளையாயிரும் அப்படின்னு பேசுகிறீங்க, வரலாற்று பிள்ளை எப்படிங்க ஆகும்?
எல்லா தமிழ்ச்சாதிக்கும் ஒரு பண்பாட்டு அடையாளம் இருக்குல்ல, தனி பழக்க வழக்கம் இருக்கு. நீங்கள் சொல்கிறீங்கல்ல நாங்கள் வேளாளர் நாங்கள் தான் வேளாளர்னாங்க, சரி ஓகே, நீங்கள் எல்லாரும் வந்து கல்யாணம் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறீங்களா, உங்களோட வாழ்வியல் முறைகள் ஒரே மாதிரி இருக்கா, இல்லை சம்மந்தம் பண்ணிக்கிறீங்களா, இல்லை சீர் சடங்கு ஒரே மாதிரி இருக்கா, எதுவுமே கிடையாது. என் நண்பர்கள் முக்கால்வாசி பேர் உங்கள் சமூகத்தில் தான் இருக்கிறாங்க, நாங்கள்லாம் போகிறோம் வரோம் எல்லாம் பிடிக்கிறோம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எல்லாத்துக்கும் பல்வேறு கலாச்சாரம் பண்பாட்டு அடையாளங்கள் இருக்குல்ல, அப்புறம் எப்படி வந்து நீங்கள் எங்கே நாங்கள் பேர் வாங்கினா வேளாளர் பேர் வாங்கினா வந்து நாங்கள் திருடிடுறோம், திருடுற புத்தி அந்த மாதிரி வந்து அபகரிக்கிறது சூழ்ச்சி பண்ணுறது இதெல்லாம் நமக்கு பழக்கமே கிடையாது. ஏன்னா வந்தேரி ஆட்சியில் வந்து யார் வந்து அரச அதிகாரிகளாக இருந்தால், குறுநில மன்னர்களாக இருந்தால், சிறப்பு அதிகாரம் பெற்றிருந்தா அப்படிங்கிறது அவங்கவிங்களே தெரிஞ்சுக்கணும், தமிழ் சமூகம் தெரிஞ்சுக்கணும். தமிழ் மன்னர்களை தமிழ் வேந்தர்களை வீழ்த்திய வந்தேரி ஆட்சியில் யார் வந்து அரசு அதிகாரியாக இருந்தால், சிறப்பு உரிமை யாருக்கு வழங்கப்பட்டிருந்துச்சு, யார் குறுநில மன்னர்களாக இருந்தால், இந்த மலரண்ணன் தேவேந்திர உழவர்களாக இருந்தாங்க இல்லை இல்லை. அப்புறம் என்ன வந்து நம்மளை வந்து சொல்கிறது எனக்கு புரியல. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆய்வாளர்னு சொல்கிற நீங்கள் வந்து ஹரித்துவார மங்கலம், திருக்கை வழக்கம், வேள்விக்குடி இந்த செப்பேட்டை எல்லாத்தையும் நீங்கள் தைரியமாக பகிரங்கமாக வந்து அதையெல்லாம் அதில் இருக்கிற விஷயங்களை வெளியிடுங்களேன், அதை நான் சொல்ல மாட்டேன், நீங்களே வெளியிடுங்க பார்ப்போம். ஒன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அடுத்த சாதி இளைஞர்கள் மத்தியில் கொம்பு சுவிட்டு முரண்பாடுகளை ஏற்படுத்துறதை தவிர்த்துட்டு அதுக்கான தீர்வை கொடுங்க, சொல்யூஷனை கொடுங்க. எல்லா சாதிக்கும் ஒரு மாண்பு இருக்கு, உங்க சாதியோட மாண்பு இதுதானா, எந்து ரெண்டு சாதிக்கிடையே சந்தையை மூட்டி விட்டு இளைஞர்கள் நல்லா இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் நட்புறவா இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் வந்து நீங்க இப்படி ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படுத்திட்டு நீங்க பாட்டுக்கு போயிருவீங்க. நாளை முன்னி வந்து பார்த்துக்க வேணாம், பேசிக்க வேணாம், பிடிச்சிக்க வேணாமா, இதெல்லாம் நல்லாவா இருக்கு. எங்கள் ஊர் சுற்றி உங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க, அது நீங்கள் நீ உங்கள் சமூகம் இல்லை, கொங்கு வேளாளர் சமூகம் இருக்காங்க, நீங்கள் பால வேளாளர் சமூகம், உங்களுக்கும் அதுக்கு என்ன தொடர்பு எனக்கு தெரியல, அது எனக்கு தேவையில்லை. என்ன சுற்றி இருக்கிறது கொங்கு வேளாளர் சமூகம் இருக்காங்க, முதலியார் சமூகம் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. எல்லா நண்பர்களும் நான் நட்புறவோட இன்றைக்கும் இன்றைக்கு பழகிட்டு தான் இருக்கோம், யாருக்கும் இங்கே எந்த முரண்பாடுகளும் கிடையாது. எனவே உங்களுக்கு அரசாணையின் மீது பிரச்சனை இருந்தால் நீங்கள் முறைப்படி அரசாங்கத்துக்கிட்ட முறையிடுங்க, அதை அரசுக்கிட்ட பரிந்துரை செய்யுங்க, அரசுக்கிட்ட அதை வந்து கொடுங்க, இதில் யாருக்கு எந்த சிக்கலும் கிடையாது. அதை விட்டுட்டு ரெண்டு சாதிக்கிடையே சண்டையை மூட்டிவிடும் விதமாக வந்து அப்படி இழிவாக ஒரு சாதி இழிவாக பேசுறது, இன்னொரு சாதி இழிவாக பேசுறது இதெல்லாம் வேணாம் சரிங்களா. உங்களுக்கு வந்து உங்கள் சாதி பெருசு அப்படின்னா எங்கள் இளைஞர்களுக்கும் எங்கள் சாதி உயர்ந்தது தான், நாங்களும் எந்த விதத்துலையும் தாழ்ந்தவர்கள் ஆக கிடையாது. அன்றைக்கு வந்து 1927 எங்களை பட்டியல் இணைக்கும் போது பட்டியலில் இணைக்க வேணாம்னு சொல்லி சீனிவாசன் பிள்ளை வந்து லெட்டர் போட்டிருக்காங்க. அன்னைக்கே வந்து நான் பட்டியலில் இணைக்காமல் இருந்தேன்னா இன்றைக்கெல்லாம் உங்கள்கிட்ட நீங்கள்லாம் இப்படி பேசுகிற அளவுக்கு இருந்திருப்போமா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால் அப்புறம் அடிமை அப்படி இப்படின்னுலாம் பேசுகிறீங்க, கொங்கு நாட்டில் இருக்கிற எல்லா நிலவளமும் 3/4 பன்னாடிமார் பேரில் தான் இருக்குது, அது உங்களுக்கு தெரியாதா? ஏன் மூலப்பத்திரம்லாம் எடுத்து பார்க்க வேண்டியதானே. எங்கள் கிராமத்தில் சொல்கிறேன், எங்கள் கிராமத்தில் இருக்கிற சுற்றி இருக்கிற அத்துணை நிலவளங்களும் இன்றைக்கும் கிளிய பண்ணாடி, அங்க பண்ணாடி இந்த பேரில் தான் இருக்குது, நஞ்சப்ப பண்ணாடி இந்த பேரில் தான் இருக்குது. அரசாணை என்பது கட்டாயம் வெளிவர தான் போகுது. எங்களுக்கான அங்கீகாரத்தை ஏற்கனவே பயன்படுத்திகிட்டு இருந்த பல 100 ஆண்டுகளாக பயன்படுத்திகிட்டு இருந்த அங்கீகாரத்தை நாங்கள் திருப்பியும் கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டில் சாதி சான்றிதழில் வாங்க தான் போகிறோம், அதில் மாற்றிக்கிறது கிடையாது. இதில் யாருக்கும் எந்த சமூகத்துக்கும் பிரச்சனை கிடையவே கிடையாது, அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். எல்லா சமூகத்துக்கும் பல்வேறு கலாச்சாரம் பண்பாட்டு அடையாளங்கள் இருக்கும் பொழுது இதில் எந்த விதத்துலையும் யாரையும் திருடலாம் மாட்டாங்க, நாங்கள் அந்த மாதிரி பரம்பரையில் வந்தவங்க கிடையாது. நீதி நேர்மை நியாயம் வெளுத்ததெல்லாம் பாலுங்கிற நம்புற இந்த மலரண்ணம் தேவேந்திர உழவர்கள் என்றைக்கும் அப்படி நடந்துக்கவே மாட்டாங்க. ஆமாம், ரொம்ப நன்றி, நன்றி, வணக்கம்.